எவ்ரிவன், வெல்கம் டு அருண் அகாடமி யூடியூப் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாய்ஸ் அண்ட் நரேஷன், சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். இதுல உங்களுக்கு டைரக்ட் ஸ்பீச், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். ஓகே, என்ன ரூல் ஃபாலோ பண்றது ஒவ்வொரு க்வெஸ்சன் வரும்போது ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே, எதுக்குமே பயப்பட கூடாது. You, the thing which is you have to follow is you have some confidence and in the videos of follow panning nave podu you can easily achieve your mark, expected mark. Expected mark is 25 out of 25. The marks namla score panna mudiyum. The only thing which you have to follow is you just follow our guidance and our videos, right? Okay, ipo direct and indirect speech na enna paakalam. இப்போ நம்ம நார்மலா ஒரு விஷயம் சொல்றோம் வச்சுக்கோங்க. நான் வந்து பர்சன் டூ கிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன், சரிங்களா? இந்த பர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பர்சன் த்ரீ கிட்ட சொல்லுவாங்க. இது நான் சொன்னதை அப்படியே பர்சன் த்ரீ கிட்ட சொல்லுவாங்க, எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாம, சரிங்களா? நான் சொன்ன ஒரு விஷயத்த வந்துட்டு பர்சன் டூ வந்து பர்சன் த்ரீ கிட்ட சொல்றாங்க. நான் சொன்ன விஷயத்த தான் சொல்றாங்க, ஆனா அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி சொல்லிடுவாங்க. இதுதான் வந்து டைரக்டா நின்றாரு, சரிங்களா? ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம். ஓகே, நான் சொல்றது நான் ஒரு பர்சன் சொல்லிட்டு அந்த பர்சன் நான் சொன்னது அப்படியே இன்னொரு பர்சன் கிட்ட சொல்றாங்கன்னா அதுதான் இன்டைரக்ட் ஸ்பீச். நான் வந்து பர்சன் ஒன் கிட்ட சொன்ன பாத்தீங்களா, பர்சன் ஒன்ல இருந்து பர்சன் டூக்கு ஒரு விஷயம் டிராவல் பண்ணணும் பாத்தீங்களா, இது பேரு டைரக்ட். இந்த பர்சன் இன்னொரு பர்சன் கிட்ட சொல்றாங்க நான் சொன்னதே, அதுதான் இன்டைரக்ட், சரிங்களா? இப்ப இதுல என்ன ரூல் ஃபாலோ பண்ணலாம்னு ஒவ்வொரு க்வெஸ்சன் வரும்போது வில் சீ. அண்ட் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் என்னன்னு பாக்கலாம். ஜஸ்ட் நத்திங் பட் ஒரு சப்ஜெக்ட் இந்த ஒர்க் செய்யுது அப்படின்னு சொன்னா அது ஆக்டிவ் வாய்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் தான் இந்த ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா அது பாசிவ் வாய்ஸ். ஓகே, சப்ஜெக்ட் நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொன்னா அது ஆக்டிவ் வாய்ஸ். ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் இதுதான் பண்ணாங்க அப்படின்னு சொல்றது அது பாசிவ் வாய்ஸ், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார், அது வந்துட்டு ஆக்டிவ் வாய்ஸ். திருக்குறள் திருவள்ளுவரால் எட்டப்பட்டது, அது பாசிவ் வாய்ஸ். இதுதான் கான்செப்ட், சரிங்களா? வில் மூவ் ஆன் டு த க்வெஸ்சன். ஓகே, கான்ஃபிடென்ட்டோட நம்ம போலாம். ஓகே, நம்ம பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இருந்தாவே போதும், வி கேன் ஈஸிலி அச்சீவ் ஆர் மார்க்ஸ். ஓகே, எந்த ஒரு பயமும் இல்லாம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த செக்மெண்ட். அண்ட் அதுக்கு முன்னாடி இன் 25 க்வெஸ்சன்ஸ் இருக்கும், சரிங்களா? டோட்டலாக 25 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஒன்ஸ் யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் இந்த ஷோ ரிசல்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆயிடும், எவ்வளோ நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு டிஸ்பிளே ஆகிடும். த ஒன் மோர் திங்கர்ஸ், த இம்பார்ட்டன்ட் திங்கர்ஸ், இங்கே லாஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு PDF லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அதாவது ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு PDF இருக்கும். அந்த PDFல உங்களுக்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், அது வந்து நீங்கள் PDF டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இங்கே டெலிகிராம் லிங்க் சேனல் கொடுத்துருப்போம். இங்கே வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டும் அட்டன் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த அப்ரோச் தெரியும். டெஸ்ட் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், எந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, நம்ம க்வெஸ்சன் பார்க்கலாம். இந்த சென்டென்ஸ் ஐடென்டிஃபை த செக்மெண்ட் விச் கண்டைன்ஸ் த கிராமட்டிக்கல் எரர். ஸோ இது எல்லாமே ஸ்பாட்டிங்கிற இருக்கிறத தான் பார்த்துட்டு இருக்கோம், ஓகேங்களா? எங்கே எரர் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சுப்ரியா ஆஸ்க் கிரண், சுப்ரியா வந்து கிரண் கிட்ட கேக்குறாங்க, தட் வேர் ஹேட் ஹர் மதர் கான் வென் த ரிசல்ட்ஸ் ஆஃப் த கான்டெஸ்ட் வேர் பீயிங் டிக்ளேர்ட். ஓகே, சுப்ரியா வந்து கிரண் கிட்ட கேக்குறாங்க, நம்ம என்ன பண்ணுவோம் எப்பயுமே? எஸ், த ஸ்டெப் ஒன் இஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங். சுப்ரியா வந்து கிரண் கிட்ட கேக்குறாங்க, ஓகே, வேர் ஹேட் ஹர் மதர் கான், எங்க மதர் போயிருக்காங்க, வென் த ரிசல்ட் ஆஃப் த கான்டெஸ்ட் வேர் பீயிங் டிக்ளேர்ட். இந்த கான்டெஸ்டோடைய ரிசல்ட் டிக்ளேர் ஆகிற டைம்ல அவங்க எங்க போயிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க, சரிங்களா? இப்ப வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா இது வந்து டைரக்ட்ல கொடுத்துருக்காங்களா இல்ல ஆக்டிவ் ஆஸ் பாசிவ் வாய்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களான்னு பாக்கணும், சரிங்களா? சுப்ரியா ஆஸ்க் கேக்குறாங்க, ஓகேங்களா? அப்ப இது கண்டிப்பா என்னமா இருக்கும்,
இன்டைரக்ட் ஸ்பீச். சுப்ரியா கிரண் கிட்ட கேட்டிருக்காங்க அப்படிங்கறது, சுப்ரியா கிரண் கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா டைரக்டா நம்ம சொல்லிருக்கலாம், பட் சுப்ரியா கிரண் கிட்ட கேட்டிருக்காங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். அப்ப இன்டைரக்ட், அவங்க சொன்னதை நம்ம பேசிட்டு இருக்கோம், அப்போ இன்டைரக்டா இருக்கு. ஓகேங்களா? இன்டைரக்ட் நம்ம டைரக்ட் ஸ்பீச் டு இன்டைரக்ட் மாத்தும் போது த மெயின் கண்டிஷன் இஸ் நம்ம வந்து வேர்பலா மாத்தணும், அட் சப்ஜெக்ட்லாம் மாத்தணும். உங்களுக்கு அந்த அளவுக்கு டீட்டெயில்டா வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோல பாக்கலாம். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சின்ன கண்டிஷன் பாக்கலாம். என்னது ஆஸ்க் அப்படின்னாவே இது வந்துட்டு கொஸ்டின் டைப், என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் வேர் அப்படிங்கிறது இருக்கு. இங்க மாதிரி WH கொஸ்டின் வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் மார்க்ல வருங்களா, கொஸ்டின் மார்க்ல இருந்தா தான் இந்த மாதிரி வேர் இந்த மாதிரி வரும். ஓகே, இந்த மாதிரி WH கொஸ்டின் வந்துட்டாவே இதுக்கு முன்னாடி கன்ஜென்ஷன் ஒன்று வரும், தட் அந்த மாதிரி கன்ஜென்ஷன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? வேர் வந்துட்டாவே கன்ஜென்ஷன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு கான்செப்ட் என்னது, டைரக்ட் டு இன்டைரக்ட் மாற்றும் போது நமக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுதான் ரிப்போர்ட்டிங் வேர்ப்னு சொல்லுவாங்க. இது நம்ம செட் டு அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? செட் டு செட் கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ கேட்கறதுனால நம்ம ஆஸ்க் அப்படின்னு மாற்றிருக்கோம். இது முடிச்சது இது ஃபர்ஸ்ட். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இங்கே மாதிரி கன்ஜென்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? கன்ஜென்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? கன்ஜென்ஷனுக்கு அப்புறம் வேர்ப மாத்துவாங்க, வேர்ப ஃபார்ம் மாத்துவாங்க, சப்ஜெக்ட மாத்துவாங்க. சரிங்களா? இப்ப இவங்க கேட்கும் போது என்னது, ஹர் மதர், அவளுடைய மதர்னு. ஆனா அவங்க சொல்லும் போது என்னது, மை மதர் அப்படி கேட்டிருந்துருக்கலாம். இந்த மாதிரி மாறும் இல்லைங்களா? அப்ப நான் கேட்கும் போது என்னோட அம்மா எங்க அப்படின்னு கேட்பேன். இதே இன்னொருத்தவங்க கேட்கும் போது அவங்க அம்மா எங்க அப்படின்னு தானே கேட்பீங்க. அப்ப அவங்கன்னா வந்துட்டு நான், அப்ப ஹர் மதர் அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. சோ இதுலயே நமக்கு தெரிஞ்சிச்சு இது இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி. இதுதான் சப்ஜெக்ட் மாத்துறது. நான் வந்து கேட்பேன் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்பேன். எங்க இருந்தாங்க அவங்க கேட்டாங்க. அப்ப அங்கேயே வந்து என்ன ஆயிருது, டென்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. நான் பிரசென்டா கேட்ட ஒரு டென்ஸ் பாஸ்டா கன்வெர்ட் ஆகுது. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப நீங்க அதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாங்க. வேற கன்வென்ஷன் கொடுத்துருக்காங்க, வேர் இருக்கு. நான் சொல்லிட்டு WH க்வெஸ்சன் எங்க ஆரம்பிச்சாலும் கன்வென்ஷன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஹேட் இருக்கு, ஹர். அப்போ வந்து சப்ஜெக்ட் மாத்திருக்காங்கிறது இதுல இருந்தே தெரியுது. சரிங்களா? அப்போ கன்ஜென்ஷன் மட்டும்தான் அங்க மிஸ் ஆயிருக்க, அதை மட்டும் நம்ம மாத்திக்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு கொஸ்டின் பார்க்கும்போது சால்வ் என்னென்ன ரூல்ன்றது பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம பார்த்த ரூல் என்னது, கன்ஜென்ஷன் யூஸ் பண்ணணும், சப்ஜெக்ட் போடணும், சப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணணும், வேர்ப் சேஞ்ச் பண்ணணும், ரிப்போர்ட்டிங் வேர்பை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தாச்சு. சரிங்களா? அதுல மீதி இருக்கிறது எல்லாமே கரெக்டா இருக்கு. கரெக்ஷன் எஸ் கன்ஜென்ஷன் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின், தி லெட்டர் வாஸ் போஸ்டிங் எஸ்டர்டே பை மை பிரதர். இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஆக்டிவ் அண்ட் பாசிவ் ஆயிடுச்சு. உங்களுக்கு பை பாசிவ்ல இருக்கும் போது பை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அது மட்டும் இல்லாம செகண்ட் திங்க் என்னன்னா, உங்களுக்கு வந்துட்டு சப்ஜெக்ட் வந்து சாரி ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் என்னது, த லெட்டர். அப்ப த லெட்டர் வாஸ் போஸ்டிங், எப்பயுமே வந்துட்டு வாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாசிவ் ஆயிடுச்சுல, வாஸ்க்கு பக்கத்துல V3 ஃபார்ம் இருக்கணும். V3 ஃபார்ம் நான் சொல்லியிருப்பேன், பாஸ்ட் பார்ட்டிசிபிளா இருக்கணும். ஓகேங்களா? நாட் ஓன்லி வாஸ், வேர் இருந்தாலுமே பக்கத்துல V3 ஃபார்ம் தான் நம்ம போடணும். சரிங்களா? அப்ப இங்க போஸ்டிங் ING ல இருக்கு, போஸ்டட்னு மாத்திருக்கணும். இந்த மாதிரி சிம்பிளாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இருந்தாலுமே அப்கமிங் வீடியோல தனியாவே பாசிவ் வாய்ஸ் அண்ட் ஆக்டிவ் வாய்ஸ் ரூல் அண்ட் டைரக்ட் இன்டைரக்ட் பாக்கலாம். இப்ப நம்ம ஒவ்வொரு கொஸ்டினும் அப்ரோச் பண்றதுனால ஒரு உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் வி ஹாவ் பிளான் தட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், த பிளேயர் வாஸ் டிக்ளேர். ஸோ இங்கே நமக்கு தெரிஞ்சிச்சு பாருங்க, த பிளேயர் வாஸ் டிக்ளேர் ரன் அவுட் ஆஸ் ஹி ஃபெயில் டு கம்ப்ளீட் த ரன். வாஸ்க்கு பக்கத்தில் என்ன இருக்கணும், எஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபல் இருக்கணும். அப்போ டிக்ளேர்ன்றது தான் கரெக்ட். இப்படியே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? எனிபடி ஹூ டஸ் நாட் சப்போர்ட் அட் த ரெட் லைட் வில் ஃபைண்ட். ஸோ யாராவது அந்த ரெட் லைட்க்கு சப்போர்ட் பண்ணலை, ஸ்டாப் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபைன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? Anybody who does not stop at the red light. இங்க எல்லாமே கரெக்டா இருக்குங்களா? அப்ப இங்க மட்டும் அது மிஸ்டேக்குங்கிறது தெரியுது. ரைட், இங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கு. எப்பவுமே இந்த மாதிரி மாடல் வேர்ப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மாடல் வேர்புக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த வேர்பு ஈடி அதாவது V3 ஃபார்ம்ல இருந்தது அப்படின்னா நடுவில் பீங்கிற ஒரு வார்த்தை ஆட் பண்ணும். சரிங்களா? சப்போஸ் வில் ஃபைன் அப்படி இருந்ததுன்னா கரெக்ட், ஆனா இங்க வில் பி ஃபைண்ட் தான் மாத்தணும். ஏன்னா இங்க இடி இருக்குங்களா, இடி இருந்துச்சுன்னா அதாவது V3 ஃபார்ம் இருந்துச்சுன்னா பி மாத்தணும். அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து பாசிவ் வாய்ஸ்ல கொடுத்துருக்காங்க. பாசிவ் வாய்ஸ்ல கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போறோம்,
எஸ் வில் பி ஃபைன்ட் மாற்ற போறோம் சரிங்களா. இங்க பாத்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு பாசிவ் வாய்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகே எனிபடி ஹூ டஸ் நாட். அப்ப வந்து இங்க ஒரு ஆப்ஜெக்ட் தான் ஒரு சப்ஜெக்ட் என்ன பண்ணிருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. அதனால இது பாசிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸ்ல வில் பிளஸ் பி பிளஸ் வில் பிளஸ் பி பிளஸ் பி த்ரீ ஃபார்ம் தான் இருக்கணும் சரிங்களா. த கரெக்ட் ஆன்சர் இஸ் திஸ் ஒன். த்ரீ மோர் எலிவேட்டட் ரோட்ஸ் ஹாவ் பீன் ப்ரொபோஸ் இன் த நியூ பிளான் டு அன்பிளாக் த டிராபிக் இன் டெல்லி. நமக்கு வந்துட்டு கிராமர் தெரியணும், அதே மாதிரி சிம்பிள் ட்ரிக் வச்சும் நம்ம யூஸ் பண்ணலாம். வாட் இஸ் இட் ஸ்ட்ரிப் ஹியர்? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஹாவ் ஹேஸ் ஹேட். இது எது வந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடியது வி த்ரீ ஃபார்ம் இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் இசன்ட் இட். இப்போ ஹேவ் பிளஸ் பீன் இருக்கு, உங்களுக்கு பீன் புதுசாக இருந்தாலுமே இங்கே நீங்கள் ஹேவ் வச்சு கூட நான் போட்டுடலாம், என்னது வி த்ரீ ஃபார்ம் வரணும்ன்ட்டு. அப்போ ப்ரப்போஸ்ட் ஓகே ரூலும் தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி சம் ஸ்டெப்போ தெரிஞ்சிருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா எலிவேட்டட் ரோட்ஸ் ப்ளூரலில் இருக்கிறதுனால இங்கேயும் ப்ளூரலில் இருக்கு. இந்த நியூ பிளான் டூ அன்பிளாக் டூ பிளஸ் வி ஒன் ஃபார்ம் ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கு. அப்போ இங்கே தான் ஏதோ மிஸ்டேக் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. அதே மாதிரி இன் டெல்லி, டெல்லியில் கரெக்டான ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க ரைட். நெக்ஸ்ட் ஒன், மை ஃபாதர் டிட் நெவர் ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ டு அ யூனிவர்சிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மீனிங் தெரிஞ்சுக்கணும். மை ஃபாதர் டிட் நெவர் எப்பமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு, இதுதான் கான்செப்ட். இப்போ என்ன ரூல் நம்ம ஃபாலோ பண்ண போறோம்னா மை ஃபாதர் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ஓகேங்களா. சப்ஜெக்ட்க்கு பக்கத்துல இருக்கக்கூடியது நம்ம வேர்ப்னு பார்த்துருப்போம், பட் வேர்புக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொன்னையும் பார்க்கணும் விச் இஸ் நெவர். நெவர்ங்கிறது அட்வர்ப் ரைட். அட்வர்ப் எப்பயுமே வேர்புக்கு முன்னாடி தான் இருக்கணும். அப்ப நெவர் டெட் அப்படின்னா கரெக்டான ஆப்ஷனா இருக்கும் சரிங்களா. ஒரு ஒரு ரூல் சொல்றேன்னா அந்த ரூல் வந்துட்டு அதே மாதிரிதான் இருக்கணும் அப்படின்ட்டுல இல்லை சரிங்களா. அந்த ரூல் நம்ம ஃபாலோ பண்றோம்னா அந்த ரூல் வந்துட்டு வேற எங்கெங்கெல்லாம் அது அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கறதே தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அப்ப அட்வர்புக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஒரு வேர்ப் வரணும் அப்படிங்கிற கான்செப்டை இப்ப நீங்க எழுதி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது குவெஸ்டின்ல வந்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு குவெஸ்டினுக்கும் ஒரு ரூல் கண்டிப்பா இருக்கும். அந்த ரூல் வந்துட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும், அப்புறம் நெக்ஸ்ட் குவெஸ்டின் அட்டன் பண்ணும்போது அதை சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே. நெக்ஸ்ட் ஒன், The servant was beaten through his master with a stick. The servant was beaten. இதிலே தெரிஞ்சிச்சு the passive voice in was plus ed form v3 form இருக்கு. Through his master. இப்போ நம்ம என்ன இருக்கணும்ங்க பைங்கற ஒரு கன்ஜென்ஷன் இருந்திருக்கணும். ஆனா இங்க த்ரூங்கற ஒரு கன்ஜென்ஷன் இருக்கு ஓகேங்களா. passive voice ல பைங்கற ஒரு கன்ஜென்ஷன் இருக்கணும். அப்ப by his master னு மாத்தணும் ஓகே. இப்படி நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் ரைட். Peter said, then he was feeling ill. So Peter வந்து said, சொல்றான். அப்போ இது வந்து direct to indirect அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. He was feeling ill. பார்த்தீங்களா? He-ங்கிறது மாத்திருக்காங்க. Subject மாத்திருக்காங்க. Verb-உமே மாத்திருக்காங்க. Was feeling. ஏன்னா past-ஆ மாறியிருக்கும். Present-ஆ இருந்ததுதான் past-ஆ மாறியிருந்திருக்கும். அப்போ direct to indirect மாத்திருக்காங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கணும்? Subject-ல கரெக்டாக இருக்கு. வேர்பையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஏன் சப்ஜெக்ட் கரெக்டா இருக்குன்னு சொல்றேன். பீட்டர் செட் செட். பீட்டருங்கிறது வந்துட்டு பீட்டர். ஆனா நம்ம ஹீ நம்ம மாத்திருக்கோம் பாத்தீங்களா. அப்ப ஹீங்கிறது சப்ஜெக்டா மாத்திருக்கோம். அப்ப ஐன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஐ எம் ஃபீலிங் எல் ஐ எம் ஃபீலிங் அன்வெல் அப்படின்னு பீட்டர் சொல்லியிருப்பாரு. ஆனா இன்னொருத்தவங்க சொல்லும்போது எப்படி சொல்லியிருப்பாங்க? அவருக்கு உடம்பு சரியில்லையா. அப்ப அங்க பீட்டருங்கிறது ஹீயா மாறி இருக்காங்க. அப்ப இதுல தெரிஞ்சிச்சு இது இன்டைரக்டா மாறி இருக்கு. சப்ஜெக்ட் மாறி இருக்கு, வேர்பும் மாறி இருக்கு. நம்ம வேற என்ன ஆட் பண்ணோம்னு சொல்லியிருக்கேன்? எஸ் இங்க கூடிய ரிப்போர்ட்டிங் வேர்ப் பார்க்கணும். செட் இருந்துச்சுன்னா நம்ம எதுவுமே மாற தேவையில்லை. செட் மட்டும் இருந்தா போதும். செட் டூ இருந்துச்சுன்னாதான் மாத்திர மாதிரி இருக்கும். அப்ப இங்க இருக்க ரிப்போர்ட்டிங் வேர்பும் கரெக்ட். அப்ப செகண்ட் ஒன் எழுதி நம்ம என்னது? எஸ் கரெக்ட், கன்ஜென்ஷன். கன்ஜென்ஷன் அப்ப என்ன யூஸ் பண்ணணும்? தட் யூஸ் பண்ணணும். இது வந்துட்டு உங்களுக்கு சென்டென்ஸ் மாத்தி வரும். டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்ல ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இங்க இது என்ன சென்டென்ஸ்ன்னு சொல்லிடுறேன். இங்கே நம்ம டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸையும் பார்த்துடலாம் பிகாஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். Types of sentence-னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்னு ஸ்டேட்மெண்ட் ஆர் டிக்ளரேட்டிவ்னு சொல்லுவாங்க, டிக்ளரேட்டிவ். செகண்ட் ஒன் இஸ் இன்ட்ரோகேட்டிவ். இன்ட்ரோகேட்டிவ்ங்கிறது க்வெஸ்சன் மார்க் வர மாதிரி இருக்கும் சரிங்களா. ஒரு க்ளூ மாதிரி நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் இம்பரேட்டிவ்னு சொல்லுவாங்க,
இம்பரேட்டிவ் அப்படிங்கிறது கமாண்ட் பண்ற மாதிரி, ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இம்பரேட்டிவ் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் எக்ஸ்க்ளமேட்டரி. எக்ஸ்க்ளமேட்டரிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஒரு ஆச்சரியமா சொல்லும் பொழுது நம்ம எக்ஸ்க்ளமேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த சிம்பிள் இருக்கும் சரிங்களா. அப்போ வந்துட்டு இதுதான் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். நம்ம எப்பயுமே ஒரு டைரக்ட் இன்டைரக்ட் மாற்றும் போது அது எந்த சென்டென்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சாதான் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சரிங்களா. இப்போ நான் சொன்னேன் இன்ட்ரோகேட்டிவ்ல வந்து WH க்வெஸ்சன் வந்தது அப்படின்னா நம்ம கன்ஜென்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அடுத்தது இப்போ டிக்ளரேட்டிவ். டிக்ளரேட்டிவ் தான் நார்மலா ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கும். இது பாருங்க, இங்க கொடுத்துருக்க க்வெஸ்சன் பாருங்க, ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கா? ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம கன்ஜென்ஷன் வந்து தட் யூஸ் பண்ணும், இம்பரேட்டிவ்க்கு வந்து டூ யூஸ் பண்ணணும், எக்ஸ்க்ளமேட்டரிக்கும் நம்ம தட் யூஸ் பண்ண போறோம் சரிங்களா. இருங்க கலர் மாத்திக்கலாம். ஓகே, இதுக்கு வந்து நம்ம தட் யூஸ் பண்ண போறோம், இதுக்கு வந்து டூ யூஸ் பண்ண போறோம், இதுக்குமே தட் யூஸ் பண்ண போறோம். அப்ப இன்ட்ரோகேட்டிவ்க்கு என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா இஃப் ஆர் வெதர், ரெண்டுல எதுனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்போ இது வந்து என்ன தெரியுது, டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் தெரிஞ்சாதான் எந்த கன்ஜென்ஷன் யூஸ் பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும் சரிங்களா. அப்ப இங்க என்ன கன்ஜென்ஷன் இருந்திருக்கணும், எஸ் தட்டுங்கிற கன்ஜென்ஷன் இருந்திருக்கணும், பட் தென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இப்போ கத்துக்கிட்டீங்களா? ஸோ இதுவுமே வந்துட்டு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். ஒட்டுக்கா நம்ம பேசிக் பார்க்கும் போது, ஒட்டுக்கா கிராமர் பார்க்கும் போது நமக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சென்டென்ஸ்ல ஒவ்வொரு சென்டென்ஸ் கேட்ட மாதிரி பார்த்துட்டு அதுல ரூல் கத்துட்டோம்னா விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் வெரி ஈஸி ஃபார் யூ. ஓகே, அப்ப இந்த பர்டிகுலர் க்வெஸ்சன்ல நம்ம டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் கேட்ட மாதிரி கன்ஜென்ஷன் போடணுங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோம் இஸ்ன்ட் இட். ஓகே, வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் க்வெஸ்சன். The old woman in our locality is knowing for her hot temper. So, இவங்க வந்துட்டு ஒரு டெம்பராகவே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க லொக்காலிட்டியிலேயே, அதுக்குதான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இப்போ வந்துட்டு இதுமே ஒரு பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு சரிங்களா. ஏன்னா இங்க இஸ் நோவிங் கொடுத்துருக்காங்க. இஸ் அப்படிங்கிறது இருந்தாவே பக்கத்துல வி த்ரீ ஃபார்ம் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். வாஸ் இருந்தாலும் வி த்ரீ ஃபார்ம் தான், வேர் இருந்தாலும் வி த்ரீ ஃபார்ம் தான், ஆர் இருந்தாலும் பி த்ரீ ஃபார்ம் தான். அப்ப நோயிங் அப்படின்னா நோங்கிறது உங்களுடைய பேஸ் வேர்டு, அதனுடைய பி த்ரீ ஃபார்ம் எப்படி இருக்கும், ஜஸ்ட் ஒரு என் ஆட் பண்ணிட்டா போதும் அதோட, பட் நோங்கிறது இருந்திருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கேன் நாட் ஸ்டாண்ட் இன் த வே ஆஃப் அ கன்சியூமர் அசெட் டு கண்டென்ட் இட் ஷுட் ஹாவ் பீன் ப்ரொவைடட் வித்வுட் எனி ஹிண்ட்ரன்ஸ். ஓகே, இப்ப என்ன சொல்றாங்கன்னா சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கேன் நாட் ஸ்டாண்ட் இன் த வே ஆஃப் அ கன்சியூமர் ஆக்சஸ் டு கண்டென்ட். இதுல பாருங்க, இதுல அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே வந்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்ங்கிறது வந்து ப்ளூரலா இருக்குங்களா. ஓகே, கேன் நாட் ஸ்டாண்ட்ன்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து பேசிக்கா பார்க்கும்போது கரெக்ட் தான், ஏன்னா மாடல் வேர்புக்கு பக்கத்துல வி ஒன் ஃபார்ம் இருக்கு. ஓகே, ஆனா அதுக்கு அடுத்து கண்டினியூ ஆகிட்டு வருது பாருங்க. கன்சியூமர்ஸ் ஆக்சஸ் இது வந்து பாசிட்டிவ், கரெக்ட் தான், கன்சியூமருடைய ஆக்சஸ் டூ கண்டென்ட் இட் ஷுட் ஹாவ் பீயிங் ப்ரொவைடட். இங்க பாருங்க, அப்ப இது என்ன டென்ஸ், என்ன வாய்ஸ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாசிவா கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற தெரியுது. ஏன் அப்படின்னா ஹாவ் பிளஸ் பீயிங் பிளஸ் வி த்ரீ ஃபார்ம், வேர்போடே வி த்ரீ ஃபார்ம் இருக்கு. அப்படி இருந்தது அப்படின்னா இது பாசிவ் வாய்ஸ் சரிங்களா. அப்போ இங்க பாசிவ் வாய்ஸ் இருந்தா ஒரு சென்டென்ஸ் ஃபுல்லாமே பாசிவ் வாய்ஸா தானே இருந்திருக்கணும். இதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப கென்னாட் அப்படின்னு இருந்தது அப்படின்னா கென்னாட் பி ஸ்டேட்னு மாத்திரும், ஏன்னா இதுதான் பாசிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸ்ல உங்களுக்கு பி இருந்திருக்கணும் சரிங்களா, பி பிளஸ் வி த்ரீ ஃபார்ம் இருக்கணும். ஆனா அங்க வந்துட்டு நார்மலா கொடுத்துருக்காங்க. நார்மலா இது வரைக்கும் உங்களுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இஸ் இட் கரெக்ட், இட்ஸ் கரெக்ட. பட் இங்க கண்டினியூ ஆகி வரதையும் நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த சென்டென்ஸ் எண்டிங் வரைக்குமே ஒரே ஃபேஸ்ல இருக்கணும். இப்போ ஒன்னு பாசிவா இருந்துச்சுன்னா கண்டினியூ அந்த சென்டென்ஸ் எல்லாமே பாசிவா தான் இருக்கும். ஒரு சென்டென்ஸ் ஃபுல்லாமே டைரக்ட் பத்தி இருக்கா, டைரக்ட் ஸ்பீச் பத்தி இருக்கா, அது ஃபுல்லாமே டைரக்ட் ஸ்பீச் அப்படிதான் இருக்கணும் சரிங்களா. அப்ப இந்த மாதிரிதான் நமக்கு ஒரு ரூல் தெரிஞ்சிச்சுனா ரூல் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. வேற எதுலயாவது கரெக்ஷன்ஸ் இருக்கான்னு நம்ம செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வேர்புக்கு வரணும். வேர்ப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இது பாசிவ் வாய்ஸ். அப்ப இங்க பாசிவ் வாய்ஸ்னா இங்க பாசிவ் வாய்ஸ் தான் ஃபாலோ பண்ணணுங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்கணும். ஓகே, அப்ப எந்த செக்மெண்ட்ல தப்பு இருக்கோ அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணிட்டா போதும். மெனி இந்தியன் லாங்குவேஜஸ் கேன் பி ரீடிங், இப்ப பார்த்தோமே அதே தான். ஸோ மாடல் வேர்ப் பக்கத்துல பி இருந்துச்சு அப்படின்னா இங்க வந்து பி த்ரீ ஃபார்ம் இருக்கணும், விச் இஸ் பாசிவ் வாய்ஸ் ஓகேங்களா. பாசிவ் வாய்ஸ் பத்தி நம்ம டீடைல் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் டீடைலா பாக்கலாம். பட் இப்போ ரூல் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, கேன் பிளஸ் பி பக்கத்துல ஒரு வி த்ரீ ஃபார்ம் இருக்கணும். அப்ப ரீடோட வி த்ரீ ஃபார்ம் என்னது,
அதே ஸ்பெல்லிங் தான், பட் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ரெட் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? த கரெக்ட் ஆன்சர் இஸ் திஸ் ஒன். ஹி ஆஸ்க்ட் ஃப்ரம் மீ. ஓகே, ஹி ஆஸ்க்ட், இதுலயே தெரிஞ்சிச்சு இது இன்ட்ராகேட்டிவ் டைப் அப்படிங்கிறது. இங்க ஏதாவது இன்ட்ராகேட்டிவ்னா டபிள்யூஹெச் க்வெஸ்சன் இருக்கான்னு பாத்துக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணக்கூடாது, கன்ஜென்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறது நமக்கு தெரியும். கன்ஜென்ஷன் வந்து வேற எதாவது யூஸ் பண்ணலாம் இன்ட்ராகேட்டிவ்க்கு, இஃபும் வெதர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டீங்களா. அப்போ இஃப் ஆர் வெதர் ஏதாவது இருக்கா, இருக்கு. அப்ப இதாச்சும் தெரிஞ்சிச்சு, இது வந்து இன்டைரக்ட் அப்படிங்கறது தெரிஞ்சிச்சு. வாஸ் இன்ட்ரெஸ்டட், இது எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்போ ஹி ஆஸ்க்ட் மீ இப்படிதான் இருக்கணும். நடுவில் ஒரு எஃப் அடிஷனல், சாரி ஃப்ரம் வந்து அடிஷனலாவே இருக்கு. ஹி ஆஸ்க்ட் மீ இப்படிதான் இருக்கணும், ஃப்ரம்ங்கிறது தேவையே இல்லை. சரிங்களா? இங்க வந்து ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா இங்க ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், நடுவில் ஒரு ரிப்போர்ட்டிங் வேர்ப் அது ஆஸ்க்ட் செட் இந்த மாதிரி இருக்கணும். தேவையில்லாம எஃப், சாரி ஃப்ரம் தேவையில்லை. அப்ப அந்த ஃப்ரம் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்ட். The author's new novel, which is about social change, will launch soon. The same concept. Author odi new novel. அப்ப possessive correct ஆ இருக்கு. Which, which ங்கிறது இங்க அந்த book தான் சொல்றாங்க. சரிங்க, அந்த novel தான் சொல்றாங்க, அதனால which correct. Suppose இங்க வந்து author பத்தி பேசியிருந்தாங்கன்னா இங்க who வருதுல correct. சரிங்களா? ஆனா இங்க வந்து book பத்தி தான் பேசியிருக்காங்க, novel பத்தி தான் பேசியிருக்கிறதுனால which-ங்கிறது correct ஆ இருக்கு. Which is அது ஒரே novel தான், about எதை பத்தி, அபவுட்ங்கிறது அதை பத்தி அப்படின்னு சொல்லுவாங்களா, சோசியல் சேஞ்ச். அப்ப இது வரைக்கும் எந்த ஒரு கரெக்ஷனுமே இல்லை. இப்ப நம்ம கரெக்ஷன்னா இங்க மட்டும் தான் பார்க்க போறோம். அப்ப வில் அப்படிங்கிறது என்னன்னு பாருங்க, மாடல் வேர்ப். மாடல் வேர்ப் பக்கத்துல எப்படி இருக்கணும், வி த்ரீ ஃபார்ம் இருக்கணும். பட் அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும், பி இருக்கணும். சப்போஸ் இங்க இது இல்லை, இடி இல்லை அப்படின்னா கரெக்ட் தான். பட் இங்க வந்து என்ன வாய்ஸ்ல இருக்கு அதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். அப்ப வில்க்கு பக்கத்துல ஒரு வி த்ரீ ஃபார்ம் இருக்குன்னா ரெண்டுக்கும் நடுவில் கண்டிப்பா பி இருந்தே தான் ஆகணும், அதுதான் கரெக்டான ரூல். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கு நம்ம பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பிளஷர் கேன் நாட் டிரைவ் ஃப்ரம் கிவிங் பெயின் டு இன்னசென்ட் பீப்புள். சேம் கான்செப்ட் ஹியர். பிளஷர் ஆப்ஜெக்ட்டுங்களா? அப்ப ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் என்ன பண்ணிருக்குன்னு சொல்லுதுங்களா, பிளஷர் கேன் நாட் டிரைவ் ஃப்ரம் கிவிங் பெயின் டு இன்னசென்ட் பீப்புள். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் தான் அந்த நவுன் என்ன பண்ணிருக்குங்கிறத சொல்றதுனால இது கண்டிப்பா பாசிவ் வாய்ஸ் தான் இருக்கும். பாசிவ் வாய்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வேர்ப் எப்படி இருக்கணும், மேக்சிமம் பாசிவ்ல வந்துட்டு வேர்ப் தான் நீங்க சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப ஒரு வி த்ரீ ஃபார்ம் வரணும், அடிஷ்னலா பி ஆட் பண்ணும் ஆஃப்டர் மாடல் வேர்ப். மாடல் வேர்புக்கு அப்புறம் ஒரு பி, அதுக்கப்புறம் ஒரு வி த்ரீ ஃபார்ம் இருந்தாதான் அது பாசிவ் வாய்ஸ்ல கன்சிடர் ஆகும். சரிங்களா? ஓகே. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு சப்ஜெக்ட் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டாவே அது பாசிவ் வாய்ஸ் தான். அப்போ அந்த பாசிவ் வாய்ஸ்ல எப்படி இருக்கணும் ரூல், வேர்ப்ல தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். மேக்ஸிமம் வேர்ப்ல தான் சேஞ்ச் பண்ண போறோம். அப்போ அந்த வேர்ப் சப்ஜெக்ட் எதுவுமே சேஞ்ச் பண்ண மாட்டோம், சப்ஜெக்டிவ் வேர்பும் சேமா தான் இருக்கும். நம்ம மாத்துறது எல்லாமே வேர்ப் தான் கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இட் வாஸ் ஆல்சோ கிளைம். இதுவே ரொம்ப சிம்பிள், வாஸ் இருக்கு அப்போ கிளைம்டு தான் இருக்கணும். ஓகேங்களா? வாஸ் கிளைம்டு இந்த மாதிரி வந்துச்சுனாவே இதுவுமே உங்களுக்கு பாசிவ் வாய்ஸ் தான் இல்லையா? அது இதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது பாருங்க, ஒரு சென்டென்ஸ் நான் சொல்லியிருக்கேன், ஒரு சென்டென்ஸ் ஃபுல்லாமே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாவே கண்டிப்பா தெரிஞ்சுட்டு ஏதோ ஒரு ரூல் நம்ம காட்டி கொடுத்துரும். அப்ப வேர் கன்ஃபியூஸ்ட், வேர்க்கு பக்கத்துல வேர்ப் ஃபார்ம், நார்மல் வேர்ப் ஃபார்ம் எப்பவுமே ஐஎன்ஜில தான் இருக்கும். பட் ஒரு இடி ஆட் ஆயிருக்குன்னா அது வந்து பாசிவ் வாய்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். அப்ப அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இங்க பாசிவ் வாய்ஸ்னா இங்க பாசிவ் வாய்ஸ் தான் இருக்கணும். அப்ப இட் வாஸ் ஆல்சோ கிளைம்ட் தான் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன செக்மெண்ட் அப்படிங்கறது நீங்க பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அ ராயல் பெங்கால் டைகர்ஸ் அண்ட் ஹர் த்ரீ கப்ஸ் வாஸ் பாய்சனஸ். இங்க பாருங்க, ராயல் பெங்கால் டைகர்ஸ் அண்ட் ஹர், இவங்க ரெண்டு பேருமே ஒரே கேட்டகரி, கரெக்டுங்களா? அண்டுக்கு லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் ஒரே கான்செப்ட்ல இருக்க ஒரு நவுன் இருக்கணும். ரெண்டு பேருமே ஒரே கம்யூனிட்டி, கரெக்டுங்களா? அதாவது டைகர் அப்படிங்கிற ஒரு சேம் கம்யூனிட்டியில இருக்கிறதுனால இவங்க வந்து நம்ம சிங்குலர்னு கன்சிடர் பண்ணும். ஈவன் தோ தி டூ வேர்ட்ஸ் கனெக்டட் வித் அண்டு, அண்டு கனெக்ட் ஆயிருந்தாலுமே நவுன் பார்க்கணும். நமக்கு நவுன் எப்படி இருக்கு, எஸ் சேம் கேட்டகரியில இருக்கு, சேம் கேட்டகரியில இருக்கும் போது விச் இஸ் கன்சிடர் அஸ் சிங்குலர். அதனாலதான் இங்க வாஸ்ங்கிறது ஒண்ணு வந்திருக்கு. சரிங்களா? வாஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடியதை பாருங்க, எஸ் பாய்சன் அப்படிங்கிறது இருக்கு. வாஸ்க்கு பக்கத்துல எப்படி இருக்கணும், வி த்ரீ ஃபார்ம் தான் இருக்கணும். ஏன்னா இது எதை பத்தி சொல்றாங்க, பாசிவ் வாய்ஸ பத்தி பேசியிருக்காங்க. அப்போ வாஸ்க்கு பக்கத்துல என்ன இருக்கணும், இடி போட்டிருந்தா வி த்ரீ ஃபார்ம் போட்டிருந்தா கரெக்டான ஆன்சர், ரைட்? ஜெய்பூர் விச் இஸ் எஸ் இருக்குனாவே கண்டிப்பா வி த்ரீ ஃபார்ம் தான் போடணும்.
அது தெரியலையா, அங்க பாருங்க வாஸ் ஃபவுண்டட். வாஸ் ஃபவுண்டட்ங்கிறது பாசிவ் வாய்ஸ், ஏன்னா வாஸ்க்கு பக்கத்துல வி த்ரீ வருதுன்னா அது பாசிவ் வாய்ஸ்ல மட்டும்தான் வரும். அப்ப இங்க பாசிவ்னா இங்கேயும் பாசிவ், இந்த மாதிரி நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க. கண்டிப்பா ஒரு செக்மெண்ட்ல நமக்கான க்ளூ இருக்கும், அந்த க்ளூ என்னன்னு தெரிஞ்சுட்டாவே போதும், நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். த பிரசிடென்ட் ஃபோர்ஸ் டு லீவ் த கண்ட்ரி, ஓகே, வென் த பீப்புள் ரோஸ் அப் அகைன்ஸ்ட் த கவர்மெண்ட். ஃபோர்ஸ்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க, வி த்ரீ ஃபார்ம் இருக்கு, இது பார்த்தா பாசிவ் வாய்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு, ரோஸ் அப் அகைன்ஸ்ட் த, அதே மாதிரி டூன்னு ஒரு வார்த்தை இருக்கு, இதுவே தெரிஞ்சிருச்சு பாசிவ் வாய்ஸ்ன்ட்டு. பாசிவ் வாய்ஸ் எப்பயுமே எப்படி இருக்கணும், எஸ் ஒரு அக்ஸிலரியோட ஒரு வி த்ரீ ஃபார்ம் இருக்கணும், ஒன்னு வாஸ் இல்ல வேர் இல்ல ஆம் எஸ் ஆர், இந்த மாதிரி ஒரு ஆக்சிலரியோட தான் சேர்ந்திருக்கணும், சரிங்களா. இப்ப பிரசிடென்ட்ங்கிறது யாருன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க, சிங்குலர், அப்ப சிங்குலர்னா இது அல்லது இது ரெண்டுல ஏதோ ஒன்று யூஸ் பண்ண போறோம். அண்ட் ஒன் மோர் திங்க், இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல கொடுத்துருக்காங்களா ப்ரெசென்ட் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க, பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால இப்போ வாஸ் இந்த வாஸ் ஃபோர்ஸ் தான் கரெக்டான ஆன்சர், சரிங்களா. இந்த மாதிரி டக்கு டக்குன்னு நம்ம ரூல் தெரிஞ்சாவே போதும், நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அ சோயா பீன் ப்ராசஸிங் யூனிட் இஸ் கோயிங் டு, இங்கே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுங்களா, டூன்னு வந்துட்டாவே டூ பி, தட்ஸ் இட். The teacher punished him and told him that he does not need to give a clarification. சரி, பார்த்தாவே உங்களுக்கு எதுன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. The teacher punished him and told him, சொல்றாங்க that he does not need to give. இல்ல பாருங்க, punished him, இது வந்து imperative sentence வச்சுக்கலாங்களா. Punished him, told-ங்கிற ஒரு வார்த்தை வந்துருக்கு, சொல்றாங்க. அப்போ இது வந்து speech ஆ தான் கண்டிப்பா இருக்கும். ஸோ டோல்டுங்கிறது சொல்றதுனால இது இன்டைரக்ட் ஸ்பீச், ஏன்னா செட் டூ தான் டோல்டா மாறி இருக்கும். அப்போ இதுலயும் தெரிஞ்சிருச்சு, அண்ட் ஹீ சப்ஜெக்ட் மாத்திருக்காங்க, பக்கத்துல இருக்க வேர்பியும் மாத்திருந்திருக்கணும், என்னவா மாத்திருந்திருக்கணும், பாஸ்டா, ஏன்னா இன்டைரக்ட்ல வந்து ப்ரெசன்ட் இருக்கக்கூடாது, பாஸ்டா தான் கன்வெர்ட் ஆயிருக்கணும். அப்போ ஹீ டிட் நாட்னு போட்டிருக்கணும், சரிங்களா. அப்ப என்ன செக்மெண்ட்ல தப்பு, எஸ் அவர் 21st சென்ச்சுரி சொசைட்டி எக்ஸ்பெக்ட்ஸ் ஆல் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் to simply be handling, right? To be handled, simple, okay? சின்ன க்ளூ வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடணும். I was reading the newspaper when I heard the sound of bullets being fired. I was reading, அப்போ இது கண்டிப்பா என்னவா இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. When I heard the sound of bullets, the sound of bullets, that's it, okay. இங்க வந்துட்டு been போடணும்னா இங்க ஏதாவது have ஏதாவது இருந்திருக்கணும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அப்ப been அங்க தேவைப்படாது. அப்ப என்ன செக்மெண்ட் தப்புங்கிறது நீங்க, தட்ஸ் இட். அப்ப உங்க ஹாவ் இருந்துச்சுன்னா பீன் போட்டிருக்கலாம், ஹாவ்ங்கிற மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை, அப்ப நம்ம பீன் போட தேவையில்லை. The visitors were being showed a collection of old manuscripts, okay. The visitors were being showed a collection of old manuscripts. இங்க வந்து were being showed அப்படிங்கிறது ஒண்ணு கொடுத்துருக்காங்க, இது passive voice தான், பட் இங்க என்ன மாத்தி இல்ல, பைங்கிற ஒரு எவிடன்ஸ் இல்ல, பை இருந்தது அப்படின்னா நம்ம என்னவோ மாத்தி இருந்திருக்கலாம், எஸ் இதை passive-ல கன்சிடர் பண்ணி இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம இங்க விசிட்டர்ங்கிறது noun first வந்திருக்கு, சரிங்களா, noun first வந்திருக்கு. அப்போ இங்க வந்துட்டு were being showed தேவையில்லை, were being showed தேவை கிடையாது, பிகாஸ் இது பாசிவ் வாய்ஸே இல்லை. அப்ப அந்த செக்மெண்ட் மட்டும் தான் தப்பு. ஒரு பாசிவ் வாய்ஸ்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஒண்ணு வந்துட்டு சப்ஜெக்ட் பிளேஸ்ல ஆப்ஜெக்ட் இருந்திருக்கணும், ஆர்எஸ் பைங்கிற ஒன்னு ஆட் ஆயிருக்கணும், அந்த மாதிரி ரெண்டுமே இல்லை அப்படின்னா அதை நம்ம பாசிவ் வாய்ஸ்ல கன்சிடர் பண்ண மாட்டோம். பாசிவ் வாய்ஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அப்ப அது வராதுங்கிறத நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஆன் த வே ஹி வாஸ் பிட்டர்ட் ஆன் ஹர் ஸ்டோ பை அ பாய்சனஸ் ஸ்னேக், ஓகேங்களா, பைங்கிறது ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அண்ட் ஹி வாஸ் பிட், வாஸ்க்கு பக்கத்துல வி த்ரீ ஃபார்ம் தான் இருக்கணும், ஓகே. அப்போ பைட்டன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் பிகாஸ் வி த்ரீ ஃபார்ம் இங்க வராது. த கரெக்ட் ஆன்சர் இஸ் திஸ் ஒன். தி ஃபைனல் க்வெஸ்சன் இஸ் யூ ஆர் நாட் எக்ஸ்பெக்ட் டு டூ த ஒர்க் அலோன். த சேம் கான்செப்ட் ஹியர், யூ or not, you பக்கத்துல you வந்து ப்ளூரலா இருக்கிறதுனால இங்கேயும் ப்ளூரலா இருக்கு. அண்ட் ஆர் பக்கத்துல இருக்கக்கூடிய verb எப்படி இருக்கணும், வி த்ரீ ஃபார்மா இருக்கணும், பிகாஸ் விச் பாசிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்ல
ஆக்ஸிலரி பக்கத்துல வி த்ரீ ஃபார்ம் இருக்கணும், இங்க வி ஒன் ஃபார்ம் இருக்கிறதுனால அதை மாத்திட்டு எக்ஸ்பெக்டட் விச் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆன்சர் முடிச்சதுக்கு அப்புறம் ஷோ ரிசல்ட் கொடுத்துட்டீங்கன்னா யூ கேன் கெட் த ஆன்சர். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனுக்கு ஒரு PDF இருக்கு, யூ கேன் டவுன்லோட் இட். ஓகே, இந்த மாதிரி அப்கமிங் வீடியோஸ்ல இன்னும் யூஸ்ஃபுல்லான டாபிக்ஸோட, அண்டில் தென் பை.